ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க மம்மிஸ் என்கவுண்டரோட ஃபைனல் எபிசோட் இன்னைக்கு வந்துட்டோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா எப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்கும் போது அவன் என்ன சொல்லிடுறான்னா, உங்களோட அம்மாவோட அசிஸ்டன்ட் தான் வந்து என்கிட்ட அடித்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யூஎஸ்பியை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் அதை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்களோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீ அவளை வந்து துரத்தி துரத்தி எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடு, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை ஸ்விட்ச் பண்ணிடு, அதாவது மாற்றி வச்சுரு, செத்த டெட் பாடியை வச்சுட்டு அவளை பொறுத்த வரைக்கும் குழந்தை இறந்துடுச்சுன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட நான் வந்து சொல்லிக்கிறேன், அவள் வந்து உன்னையும் உன் குழந்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான்னு. அவன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவனால் பெருசாக இதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, அவன் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதுக்குள்ளே இவள் எப்படியும் நம்மளை விட்டு போயிடுவா, நம்ம நல்லா துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமான வீடியோ ப்ரூஃப் தான் அதில் இருக்குது. ஹீரோ வேகமாக போகிறான். போகும்போது ஹீரோயின் சொல்கிற, ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க, அர்ஜென்ட் பட்டு நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, ஏன்னா வந்து என்ன தான் இருந்தாலும் அவங்க உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி, இவங்க ரெண்டு பேரும் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க, நம்ம ஃபேமிலியே வந்து நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு இவன் சொல்கிறான், அப்போ உனக்கும் நம்ம குழந்தைக்கும் இவ்வளோ நாள் நடந்த அநியாயத்தை அப்படியே விட்டுடலான்னு சொல்கிறியா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான்னா, இவங்க அம்மாவை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம ஒரு கமிட்டி மீட்டிங் வச்சு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கான். அவங்க எல்லார்கிட்டையும் இது வரைக்கும் மயோமியோ இவங்க அம்மாவும் பண்ண எல்லாத்துக்குமான ப்ரூஃப் எல்லாம் காட்டுறான். அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடி தான் வந்து இவங்க இந்த ஃபேஷன் டிசைனரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஒய்ஃபையும் என் குழந்தையும் என்கிட்டருந்து பிரித்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ கிரிமினல் வேலை இங்கே பண்ணியிருக்காங்கன்றதுனால இதுக்கப்புறம் போர்டு நம்ம இவங்கள வச்சுக்கக்கூடாது அப்படின்னு இவன் எல்லாத்தையும் சொல்கிறான். ஓகே, நீங்கள் யார் யாரெல்லாம் இதுக்கு ஒத்துக்கிறீங்களோ தயவு செஞ்சு கையை தூக்குங்க அப்படின்னு இவன் ஃபஸ்ட்டு கையை தூக்குறான். உடனே ஒரு ஒருத்தர் எல்லாருமே கை தூக்கிடுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, டீ நான் உன் அம்மாடா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ணேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், நான் உனக்கு யூரோப்புக்கு வந்து டிக்கெட் போட்டுட்டேன், அங்கே போயிட்டு நிம்மதியாக இரு, என்னையும் என் குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ விடு அப்படின்னு மொக்க பண்ணிட்டு கிளம்பிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட மாமாவை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அவள் சொல்கிறா, நீ ரொம்ப நர்வஸாக இருக்க, நர்வஸாக இருக்காது, நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு அவள் சொல்கிறா. இல்லை இல்லை, நான் அவருக்காக ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த கிஃப்ட்டை பார்த்தாவே அவருக்கு கண்டிப்பாக என்ன பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருக்கான் பக்கத்துலேயே. அப்போ இவன் சொல்கிறான், அங்கிள் நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் காண்டாயிடுறாரு. அதை தூக்கி ஃபஸ்ட்டு குப்பையில் போடுறா, எனக்கு உன் கிஃப்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உண்மையாகவே அப்போனா நீங்கள் வந்து என்னை தூக்கி குப்பையில் தான் போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனோட குரல் கேட்குது. அதை உடனே திறந்து காட்டுறான். பார்த்தா ஆன் தான் வந்திருக்கான். ஆன் அங்கிள், உங்களுக்காக நான் தான் கிஃப்டாக வந்திருக்கேன் அப்படின்னு அவன் காத்துறான். இவரும் ரொம்ப சந்தோஷமாக போய் அவனை தூக்கிக்கிட்டு கொஞ்சிடுறாரு. ஐயோ, என்னை மன்னிச்சிருப்பான், நான் உன்னை போய் குப்பையில் போட சொல்லுவேனா, நான் நீனு தெரியாமல் சொல்லிட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சிட்டு இருக்கார் குழந்தைய. இவன் ஃப்ரெண்டாக ஒரு மாதிரி பார்த்து ஃபீலிங்காக நின்றுக்கிட்டே இருக்கான். கண்டிப்பாக எனக்கு ஆன் வேணும், எனக்கு ஆன்லாம் வேணாம்னு நான் சொல்லவே மாட்டேன், ஆனால் எனக்கு இவன் தேவை கிடையாது, என் பிள்ளையா நான் இவனை வளர்த்துக்கிறேன், நம்மளோட ஃபேமிலி நேமை இவனுக்கு கொடுத்து நான் இவனை படிக்க வச்சு வளர்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அங்கிள் சொல்கிறாரு. அப்போ வயிற்றில் இருக்க என் பிறக்காத குழந்தைக்கு அப்பா இருக்க வேண்டாம் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு உடனே இவருக்கு டென்ஷன் ஆகிடுது. இன்னும் சொல்கிற, நீ மறுபடியும் நீ கன்சீவாக இருக்கியா அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாரு. இவன் அப்படியே முறைக்கிறான். உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை பார், இவனை நம்பவே நம்பாத, உங்கள் அப்பா பண்ண தப்ப எல்லாத்தையும் இவன் பண்ணிட்டு இருக்கான், உன்னை ப்ரெக்னென்ட் ஆகி அதை வச்சு இவன் உன் கூட ஒன்று சேர்ந்துக்கலாம்னு நினைக்கிறான், இதுக்கு நான் அலோ பண்ணவே மாட்டேன், இது எனக்கு தேவை கிடையாது, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவர் கத்துறாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னையும் உன் குழந்தைங்களையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷனை நான் காட்டுறேன், இது வரைக்கும் பெருசாங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே நீ நல்லா இருப்ப, உன் குழந்தைங்களையும் அவன் நல்லா பார்த்துப்பான், அவன் இது வரைக்கும் உன்னோட கஷ்டகாலம் எல்லாத்துலேயும் அவன் மட்டும்தான் அவன் கூட இருந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவன்கிட்ட சொல்கிறாரு, டே நீ தானடா இவ்வளோ நாள் அவகிட்டே சொல்லாமையே இருக்க, சொல்லிடா போடா அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. அவனை என்ன பண்ணுறனா, முட்டியெல்லாம் போட்டு ஒரு லாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். நான் வந்து உன்னை பார்த்ததுலேருந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு உன்கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, இப்போயாவது கடைசியாக எனக்கு சொல்ல சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னே புரியாமல். இவன் என்ன சொல்கிறனா, மாமா நீங்கள் வேணும்னே இந்த மாதிரி பண்ண வைக்கிறீங்க, எனக்கு புரியுது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் கிட்ட சொல்கிறான்.
உடனே அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இதெல்லாம் வந்து சும்மா நாங்கள் ட்ராமாலாம் பண்ணலை, சத்தியமாக வந்து நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வேற இவன் சொல்லிடுறான். உடனே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சு பார்த்துட்ருக்கா. உடனே அவங்க மாமா கேட்குறாரு, சரி நீ வந்து இவளை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிற இல்லையா, இதுக்கப்புறம் உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்னு ஹீரோ கிட்டே கேட்கும் போது ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஒரே ஒரு வழி தான் தெரியும் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு, நான் என்னோடய சொத்து என்னோடய கம்பெனி எல்லாத்தையும் வந்து இவள் பேரில் எழுதி வச்சிடுறேன், ஒரு ரூபா கூட இல்லாமல் அவள் பேரில் எழுதி வச்சிடுறேன், ஊரறிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மறுபடியும் அவளை, அதுக்கப்புறம் என்னால் எதுனா பிரச்சனை அப்படின்னு தோணுச்சுன்னா எந்த நேரம் வேணாலும் ஒரு ரூபா கூட இல்லாமல் என்னை நடு ரோட்டுக்கு அவள் துரத்தி விடலாம், நீங்கள் இப்போ ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இப்போ பெருசாக எதுவுமே அவர் ரியாக்ட் பண்ண மாட்டுறாரு. அவர் சைலண்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வாடா நம்ம விளையாட போகலாம், இவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தால் நமக்கு டைம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போயிடுறாரு. இவன் தான் இங்கே ஃபீலிங்காக நின்றுட்டுருக்கான், என்னடா பண்ண போகிறோம் நம்மன்னு தெரியாமல். அங்கிள் வந்துட்டு ஹீரோவை மட்டும் தனியாக கூப்பிட்டுருக்காரு. அப்போ ஹீரோவும் அங்கே வந்த உடனே உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிள் கேட்குறாரு, நீ சொன்ன இல்லையா இந்த மாதிரி அவள் பேரில் எல்லாம் சுற்றி நான் எழுதி வச்சிடுறேன், எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீ சொன்ன இல்லையா, அது எந்த அளவு உண்மைன்னு கேட்குறாரு. உடனே இவனும் சொல்கிறான், அது நான் உண்மையாக தான் சொன்னேன், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, என்னோட பிள்ளையும் என்னோட பொண்டாட்டியும் விட எனக்கு எந்த சொத்தும் பெரிய அவசியமே இல்லை அங்கிள், அதை தான் செய்ய போகிறேன், எல்லாத்தையும் அவள் பேரில் தான் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு இவன் சொன்ன உடனே அவங்க அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் அவசியம் இல்லைப்பா, நீ வந்து உண்மையாக அவளை நேசிக்கிறியான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன், அதனால தான் நான் வந்து அதுக்கு ஓகே சொன்னேன், மற்றபடி நீ வந்து அவள் பேரில் எழுதி வச்சா தான் நம்புவேன் அப்படியெல்லாம் கிடையாது, நீ வந்து உண்மையாக அவளை லவ் பண்ணுறன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அவங்க அங்கிள் சொல்லிடுறாரு. உடனே இவன் கேட்கா, நீங்கள் எதுக்கு அவகிட்ட சொல்லாமல் ஜோ கிட்ட சொல்லி என்னை வர சொன்னீங்க அப்படின்னு இவன் கேட்கும் போது, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் நான் நினச்சேன், அவளுக்கு இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டாம், நானே வந்து அவளுக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறேன் அப்படின்ட்டு இவங்க அங்கிள் சொல்லிடுறாரு. நீ ஏன்பா ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு உடம்பு எதுனா சரியில்லையா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ ஒரு மாதிரி டல்லாக இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சோகமாக காரில் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா இவன் இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்கான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, இது வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போயிருக்கான் ஹீரோ மாதிரி, அவன் அந்த பட்டன் கிளிப்பை போட்டுட்டு தான் ஹீரோ மாதிரி அங்கே போயிருக்கான். ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. அப்போ வந்து வேலைக்காரவங்க கிச்சனில் இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்கிறார், நான் டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அங்கிளுக்கு, நீ வச்சிரு அப்படின்னு உடனே அவங்க வச்சுட்டு தள்ளி போயிடுறாங்க. ஹீரோ தான் வந்து டீ எடுத்துகிட்டு போய் அங்கிளுக்கு கொடுக்க போகிறாரு. அவங்க அங்கிள் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல். இந்த வேலைக்காரி வந்து ஒரு மார்க்கமாக அந்த சைடாக நின்று பார்த்து நிற்குது. பார்த்தா அது பட்டர்ஃப்ளை கிளிப்பு போட்டிருக்கு. அப்போனா வந்து அவன் தான் போல இதுவும். அதுக்குள்ளே அங்கிள் அதை குடிச்சிட்டு ஏதோ ஆயிடுச்சு போல, அங்கிள் எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிள் எப்படி இருக்காருன்னு ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, பரவாயில்ல ஆனால் வந்து யாரும் பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு, ஐயோ நான் டீ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல, தயவு செஞ்சு என்னை நம்ப அப்படின்னா ஹீரோ சொல்றான். ஹீரோன் சொல்றாரு, நான் உன்னெல்லாம் எதுவுமே நினைக்கல, நீ எதுக்காக இப்படி பேசுற, ஆனா யார் இதை பண்ணிருப்பான் தான் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், சார் நம்மளோட வேலைக்கார பொம்பளை நேத்து வேலைக்கே வரலையா சார் அப்படின்னு சொல்றான். அப்ப நேத்து அவங்க தான் இருந்தாங்க, நான் தான் பார்த்தேன், அவங்க தான் எனக்கு டீ எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் கிட்ட கேட்குறான், உன்னை தவிர யாருக்குன்னா அந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே தான் ஹீரோயின் சொல்கிறான், ஆ ஆமாம் என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்குமே டவுட் அதிகமாகிடுது. அப்புறம் அவன் ஃப்ரெண்டை காட்டுறாங்க, அந்த ஹாம்ஸ்டர் இருக்கும் இல்லையா எலி மாதிரி, அந்த கூண்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இங்கே வராங்க. வா வா இப்பயாவது வந்தியே, நீ இல்லாமல் எனக்கும் போர் அடிச்சுட்டு இருந்தது, இந்த ஹாம்ஸ்டர்ஸ் கூட தான் விளையாடிக்கிட்டு இதுங்களுக்கு க்ளீன் பண்ணி விட்டுட்டு என்னோட டைம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இவன் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு கேட்குறா, நான் எப்போவுமே இது வரையில் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தானே யோசித்துருக்கேன் அப்படின்னோடனே, இப்போ எதுக்கு இன்னத்துக்கு நீ சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்க, என்ன விஷயமோ டைரெக்டாக சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான். எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, நீ என்ன பண்ணன்றது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணல, என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இவன் கேட்க, எல்லாமே சிசிடிவி கேமராவில் வந்துடுச்சு, நீ வந்து எங்களோட வீட்டு வேலைக்கார பொம்பளை மாதிரி நீ வந்து அங்கிளுக்கு பாய்சன் கொடுத்துருக்க, ஸோ வந்து இதுக்கு மேலே நீ நடிக்காத, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு உடனே அவனும் ஒத்துக்கிறான், ஆமா எல்லாமே நான் தான் பண்ணேன், இப்ப என்னங்கிற உங்க அங்கிள் அவன் சாக வேண்டியவன் தான், அவன் வந்து உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு ஈஸியா அவனோட முடிவை மாத்திக்கிட்டான் பத்தியா, அதுக்காக தான் நான் அவனை கொலை பண்ண நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, உன் புருஷனை சாக வேண்டியவன் தான், கண்டிப்பாக அவனையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன், எங்கள் அப்பா வந்துட்டு ஹீரோவோட அப்பாவுக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவர் மேலே இவங்க பண்ண தப்பு எல்லா பழியும் அவர் மேலே போட்டு அவரை தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டாங்க, அந்த நிமிஷத்துலேருந்து இவங்க குடும்பத்தை நான் பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்போ தான் நீ என் கூட சேர்ந்து, நானும் சின்ன வயசுலேருந்தே உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு நீ என்கிட்ட வந்துட்டேன்னு சந்தோஷப்பட்டேன், அதனால தான் நான் எல்லாமே உங்கள் மாமியார் உன் தங்கச்சி உன்
மேலே வெறுப்பாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா எவிடன்ஸையும் மாற்றி நான் தான் உன்னோட குழந்தையை மாற்றினேன், எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். எதுக்காகடா நீ இப்படியெல்லாம் பண்ண, என் குழந்தைய கிட்னாப் பண்ண வைக்கிற அளவு நீ துணிஞ்சிட்டியா அப்படின்னு இவ கேட்குறா. ஆ ஆமாம், நான் தான் அவளை தூண்டி விட்டு அவனை கிட்னாப் பண்ண வச்சேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். மயாமி டென்ஷனாக இருக்கும் போது ஒருத்த மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான் இல்லையா, அப்போ அது இவன் தான் போகல, அதை தான் மீன் பண்ணுறான். ஸோ எல்லாமே வந்து இவன் தான் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு இவளை பிடிக்கலன்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இவன் எல்லாருக்கும் தெரியாமல் நடுவில் இருந்து ப்ளே பண்ணி விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பாவோட சாவுக்கு அவங்க ஃபேமிலி காரணமாக இருந்திருக்கு, ஹீரோட ஃபேமிலி, அதனால பழி வாங்கணும் அப்படின்னும் அவன் ஆல்ரெடி நினச்சிட்டு இருந்திருக்கான். அதுக்காக இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் போய் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அவள் போக போகிறா. அப்போ என்ன பண்ணிடுறான்னா, இவளுக்கு மயக்க மருந்து கொடு. இதை கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்கான். அப்போ அவன் எழுந்துட்டியா, நல்ல வேலை சீக்கிரமாக எழுந்துட்டேன், நான் கூட ரொம்ப லேட் பண்ணுவியோன்னு நினச்சேன், உன் புருஷனையும் உன் பிள்ளையும் வர சொல்லியிருக்கேன் இங்கே, இப்போ உன் கண் எதிர்க்கே உன் புருஷனை கொல்ல போகிறேன். சாரி சாரி, நான் கொல்ல போகிறதில்ல, உன்னோட அங்கிள் தான் கொல்ல போகிறாரு, அதே பாய்சன் தான், நீ பார்த்துட்டே இருந்த அப்படின்னு சொல்கிறான். இவளால் கத்தவே முடியல, இவ கதறா. அந்த கிளிப்பெல்லாம் போட்டுட்டு இவன் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஆனும் அவங்க அப்பாவும் வராங்க. இவ பாவம் டிவியில் பார்த்துட்டு கதறா, வேணாம் போயிடுங்க போயிடுங்க. இவனும் அப்படியே அங்கிள் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அந்த குழந்தைய ஆசையாக தூக்கிக்கிறான், கொஞ்சிறான். அப்புறம் ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம், எதுக்காக சடனாக இங்கே தனியாக வந்து இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் நல்லா ஆகிட்டேன், அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இவனை காணும் காலையில இருந்து அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, ஆ ஜோயி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான், அப்போ சொன்னா அவனை பார்க்க தான் அவள் போனாலாம், மேபி அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னா வெளியில் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இவனே உடனே என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஜோயி ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டான்ப்பா, அவன் வந்து ஏதோ கோவத்தில் தெரியாமல் இந்த மாதிரி பாய்சன் கொடுத்துட்டேன் அப்படின்னு உண்மையெல்லாம் என்கிட்ட ஒத்துக்கிட்டான், எனக்கும் வயசாகி போச்சு, இதுக்கு மேலே அவன்கிட்ட வெறுப்பை காமிச்சு நான் என்ன சாதிக்க போகிறேன், சரி நானும் மன்னிச்சு விட்டுட்டேன் அவனை, அவனும் திருந்திட்டான் அப்படின்னு இவெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு தான் இதை கேட்கும் போது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது, அது எப்படி உடனே மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி என்னப்பா குடிக்கிறேன், டீ குடிக்கிறியா, நான் போய் உனக்காக டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உடனே ஹீரோவும் ஆ ஓகே டீயே போதும் அப்படின்னு சொல்கிறான். இவன் போகிறான் டீ எடுத்துகிட்டு வரத்துக்கு, போய் டீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு குடிப்பா குடிப்பான்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போ குட்டி பையன் நடுவில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்பா நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த கண்ணாடியை எனி டைம் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும்னு தானே நான் சொன்னேன், எதுக்கு நீங்கள் போடவே மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை எடுத்து கொடுக்குறான் குட்டி பையன். உடனே ஹீரோ சொல்கிறான், அவன் கொடுத்த கிஃப்ட், அதனால அவன் போட்டுகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறான், அதனால நான் அதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி கரெக்டாக கண்ணாடியை எடுத்து போடுறான். அவன் இவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறான். அப்படியே சைலண்ட்டாக ரியாக்ட் பண்ணாத மாதிரி இருந்துக்கிட்டு டீயை குடிக்கிற மாதிரி கிட்ட கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். குடிப்பா குடிப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கான். அப்படியே சூடாக அந்த டீயை மூஞ்சில் ஊற்றிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவனை பிடிச்சி கட்டி போட்டுட்டு ஹீரோயினை உள்ளே இருந்து கூட்டிகிட்டு வராரு பொறுமையாக ஹீரோ. உடனே இவன் பயங்கரமாக கத்துறான், உங்கள் குடும்பத்தோடு உன்னை அழிக்கிறனா இல்லையா பாருடா, உன்னோட சொத்து எல்லாத்தையும் அழிக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு கத்துறான். ஹீரோ சொல்கிறான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எங்கள் அப்பா பண்ணது தப்பாகவே கூட இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், இல்லை என் குடும்பம் தான் என்ன பண்ணுவாங்க, நீ நடந்துக்கிறது ஃபுல்லாக தப்பு அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். அவன் புரிஞ்சுக்கவா போகிறான், எப்படி இது நான் தானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த குட்டி பையன் ஓடி வந்து சொல்கிறான், எனக்கு அங்கிளை பற்றி தெரியும், அங்கிள் மேலே ஆம்ஸ்டரோட ஸ்மெல்லு வரவே வராது, ஊ மேலே தான் ஸ்மெல்லு வரும், அதனால தான் நான் உடனே எங்கள் அப்பா கிட்ட கண்ணாடியை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எவ்வளோ க்யூட்டு பாருங்கள். உடனே இவங்க அப்பாக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவன் பேசுறதை கேட்கும் போது. ஹீரோயின் சொல்கிறான், நீ எவ்வளோ பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்க, அதனால நான் உனக்கு கடைசியாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இதோட வந்து என் மூஞ்சில் கூட நீ மொழிக்க, அதை நான் உன்னை பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லிடுறான். அதோட ரெண்டு பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, இவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்போ குட்டி பையன் ஏன் ஓடி வரான், நானுன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ அவனையும் தூக்கி வச்சுக்கிறாரு. ஸோ இவங்க மூணு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி அங்கிளையும் கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிச்சு, ஹாப்பி என்டிங். இது ஒரு ஷார்ட் ட்ராமா தான், ஆனால் இது ரொம்ப நல்லாவே இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் பார்த்த உடனே இதை போடணும்னு நினச்சிட்டேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராமா உங்களுக்கும் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கேன் சின்ஸ் ஐ மெட் யூ, அது பாருங்கள். ப்ளஸ் வந்து நாளைக்கு இன்னொரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.